ஒரு ஜனநாயக ஆற்றலாக மக்கள் இயக்கமாக தேர்தலில் போட்டியிடுகிற ஒரு அரசியல் இயக்கமாக இயங்கி கொண்டிருந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவை தடை செஞ்சுருக்கு அந்த மாநில அரசு. இப்போ நீங்கள் பார்க்க தமிழ்நாட்டில் வந்து வெறும் இஸ்லாமிய மக்களுக்கான உரிமை பிரச்சனைகளுக்கு மட்டுமே பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா போராடினது இல்லை, இந்த மண்ணின் மக்களின் எல்லா உரிமைக்காகவும் எல்லா பிரச்சனைக்காகவும் அவங்க போராடி இருக்கிறாங்க. ஒரு தூய ஜனநாயக ஆற்றல், நாங்கள் அவங்களோட பல தளங்களில் இணைஞ்சு பயணிச்சிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தை வந்து தடை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை, அது ஒரு திட்டமிட்ட பழிவாங்கல். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் படிக்க முடியாத ஆதி பழங்குடி மக்கள், தாழ்த்தப்பட்ட பிள்ளைகள், இஸ்லாமிய பிள்ளைகள், அவங்க கல்வி கட்டணத்தை கட்டி படிப்பை தொடர முடியாத போது இவங்க 1 கோடி 20 லட்சம் ரூபா இந்த அமைப்பு கொடுத்து அவங்கள தொடர வச்சிருக்கு, கல்வியை தொடர வச்சிருக்கு. படிக்க முடியாத பழங்குடி மக்களை, தாழ்த்தப்பட்ட பிள்ளைகளை 1 கோடி 30 லட்சம் ரூபா செலவழித்து பள்ளியில் சேர்த்து படிக்க வச்சிருக்கு. இது ஒரு அரசு செய்ய வேண்டிய வேலையை ஒரு அமைப்பு செய்யுது. இதிலனால் இதெல்லாம் வெறுப்படைஞ்ச ஒரு அந்த மாநில பாரதிய ஜனதா அரசு இந்த இயக்கத்தை தடை செய்யுது. இது வந்து ஒரு திட்டமிட்ட பழிவாங்கல். இஸ்லாமிய இளைஞர்கள் ஒரு அரசியலாக அணிதிரள்வதை அது விரும்பலை. அப்போ அந்த மாதிரி அந்த தடையை வந்து அது அவசியமற்றது, அந்த தடையை தகர்க்கணும். அதுக்காக இங்கே இந்த தமிழ்நாட்டில் பல ஜனநாயக ஆற்றல்கள், பல்வேறு இடதுசாரி அமைப்புகள், தேசிய கட்சி, காங்கிரஸ் இதெல்லாம் சேர்ந்து இன்றைக்கி ஒரு அமர்வில் கூடிய ஆலோசனை செஞ்சுருக்கு. அது அதில் வருகிற 16ஆம் தேதி ஒரு மாபெரும் இந்த தடையை நீக்க சொல்லி ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் செய்வது என்று முடிவெடுத்திருக்கு. அவங்க சொல்கிற குற்றச்சாட்டு வந்து ISIS அமைப்புக்கு இங்கிருந்து ஆள்கள் அனுப்புனாங்கன்ட்டு. நமக்கு தெரிஞ்ச ISIS அமைப்புக்கு எதிராகவே பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் நிறையா போராடி இருக்குது, அறிக்கை கொடுத்துருக்குது, அது குறித்த விழிப்புணர்வு பரப்புரையே செய்திருக்குது. அது சும்மா ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டு. ISIS அமைப்புக்கு ஆட்களை கண்ணுடிக்கிற அளவுக்கு உளவுப்பட என்ன பண்ணிகிட்டு இருக்கு, என்ன நீங்கள் உளவுத்துறை வச்சுருக்கீங்க, எங் அது அது எல்லாத்தையும் கண்காணிக்கிறீங்கள்ல நெருக்கமாக. இப்போ என்னை சுற்றி எத்தனை உளவு பிரிவு சுற்றிக்கிட்டு இருக்கு, எங்கே போகிறாரு எங்கே வராருன்னு. அப்புறம் அது அதில் நீங்கள் பலகீனமாக இருக்கீங்களா? ஒரு அமைப்பு எப்படி அனுப்புதுன்னு எப்படி சொல்கிறீங்க? அப்போ அது அது அரசின் அதிகாரத்தினுடைய பிள்ளைதானே ஒழிய ஒரு அமைப்பின் பிள்ளைன்னு அதை எப்படி சொல்லி சொல்கிறது? அவங்க இல்லைங்கிறாங்க, அது நிரூபிக்கப்படவும் இல்லை. அந்த குற்றச்சாட்டு அனுப்புனாங்கிறதுக்கு ஆதாரபூர்வமான குற்றச்சாட்டு இருந்தால் சரி, அப்போ இல்லையே அப்புறம் அதுக்கு தடை. தமிழகத்தை சேர்ந்திருக்கக்கூடிய 84 கூலி தொழிலாளர்கள் கட்டிட வேலைக்கு என்று அழைத்து செல்லப்பட்டு ஆனால் ஆந்திர மாநிலத்தில் செம்மரம் கடத்தியதாக வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. இது மாதிரியான சம்பவங்கள் இது வந்து அதுதான், இது வந்து தொடர்ச்சியாக இது நடக்குது. நீங்கள் பார்த்துக்க அங்கே ஆந்திர சிறைக்குள்ள பலாயிரக்கணக்கில் நம்ம இப்போ ஊர் பிள்ளைகள் வந்து மக்கள் வந்து உள்ள துன்பப்பட்டுக்கிட்டு இருக்காங்க சிறைக்குள்ள. ஏற்கனவே 20 பேர் சுட்டு கொன்னது, இப்போ 5 பேர் அடித்து அந்த தண்ணிக்குள்ள விழுந்து செத்து போனது. இப்போ இந்த மாதிரி நீங்கள் நான் என்ன வேலை செய்ய வர்றேன், நீங்கள் சொன்ன மாதிரி கட்டிட தொழிலுக்கு வரலாம், ஒரு உணவு விடுதியில் வேலைக்கு வரலாம், இறங்கின உடனே நான் செம்மரக்கட்டை தான் வெட்ட வந்தேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? நான் வெட்டும்போது ஏதாவது வெட்டுற இடத்துல பிடிச்சி கைது பண்ணியிருக்கீங்களா? அப்படி ஒன்றுமே இல்லை. அப்போ நாம் என்ன கேள்வி எழுப்புகிறோம்? நான் ஒரு கூலி 1500 கூலிக்காக வறுமை பசிக்காக நான் வர்றேன், வேலைக்கு வரேன். வெட்டி நான் வெட்ட வர்ற கூலியவே தொடர்ச்சியாக சுட்டுக்கிட்டும் சிறைப்படுத்திக்கிட்டும் அடித்து கொண்டுக்கிட்டும் கைது பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, அதை வெட்டி ஏற்றுற முதலாளி உங்கள் மண்ணில் தானே இருக்கான், அவனையே நீங்கள் கைது செய்யலை? அந்த முதலாளி மேலே இல்லை கூட்டிகிட்டு போன முகவர் கைது செய்யப்பட்டிருக்காரா, இல்லை அந்த வெட்டி ஏற்றுற முதலாளி மேலே எந்த நடவடிக்கையும் இல்லையே. அப்போ நீங்கள் இது இந்த போக்கு எதற்காக? தமிழர்கள் வந்து திருடர்கள், தமிழர்கள் திருட்டு கும்பல் அப்படின்னு காட்டுறதுக்கு தானே இது தொடர்ச்சியாக இப்படி காட்டுறீங்க? ஏன் உங்கள் முதலாளி அங்கே வெட்டி ஏற்றுற முதலாளி மேலே ஒரு நடவடிக்கை எடுங்கல்ல? சந்திரவனன் நடத்துகிற இதிலே பால் ஏற்றிட்டு போகிற வண்டிக்குள்ளே சந்திரம் செம்மரக்கட்டை இருந்துச்சுன்னு நீங்கள் படம் எடுத்து போட்டதை பார்த்தீங்க. அப்போ அது மேலாம் என்ன நடவடிக்கை? இது நம்ம அரசு அதை விட மெத்தனமாக இருக்குது. ஒரு மாற்று தொழில் இல்லை, இங்கே ஒன்றும் இல்லை. எதுக்காக போகிறான்னா பசி. அவனுக்கு ஒரு அந்த பசியை போக்குறதுக்கு என்ன வேலை திட்டம் இருக்குங்க? அது தொடர்ச்சியாக இருக்குது. அங்கே 3000-க்கு மேற்பட்ட பேர் சிறையில் வாடிக்கிட்டு இருக்கான், அதை வழக்கு நடத்தி வெளியில் எடுத்துக்கிட்டு வரணும்னு ஒன்றும் இல்லை. இது ஏதோ ஒன்று நடக்குது.